பூர்வ ஜென்மம் மிகப்பெரிய விவாதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது தான். போன ஜென்மம்னு ஒன்று இருந்ததா? நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்? என் வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, எதனால்? அப்போ நான் பூர்வ ஜென்மம்னு ஒன்று இருந்ததா? அப்படி இருந்தால் நான் என்னவாக இருந்தேன்? இப்படிலாம் நிறைய கேள்விகள் எனக்கு வரும். பூர்வ ஜென்மன்றது முதல்ல உண்மையா? இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நிறைய பேசலாம். இது ஒரு ரெண்டு மூணு நாள் உட்காந்து நம்ம பொறுமையாக பேசக்கூடிய டாபிக், ஓகேங்களா? ஆனால் ஷார்ட்டாக சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குழந்தை பிறந்துடுது. பிறந்த குழந்தை எப்படி அதுக்கு இப்படி குடித்தாதான் பால் உள்ளே போகணும் எப்படி தெரியும்? அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா? இது இயற்கை, அந்த குழந்தை பால் இப்படி தான் குடிக்கணுன்றது ஒரு இயற்கை அப்படின்னு இதுக்கு விதண்டாவாதமாக பதில் சொல்லலாம். அந்த இயற்கை இருக்கு இல்லையா, அதுதான் கடவுள். ஸோ கடவுள் பூர்வ ஜென்மத்துடைய மெமரி அந்த குழந்தைக்குள்ளே இறக்கி இப்படி தான் பால் குடிக்கணும் குடின்னு சொல்லி கொடுக்கறதால தான் அந்த குழந்தை பாலை குடிக்குது, ஓகேங்களா? அப்போது இந்த பூர்வ ஜென்மம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ சயின்டிஃபிக்கலாக இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒன்று ஹிப்னாட்டிசம். ஹிப்னாட்டிசமில் ஒருத்தரை படுக்க வச்சு அவங்கள ஆழ்நிலை தியானத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்களுடைய பிரெயின் இருக்கு இல்லையா, அதாவது இந்த நம்மளுடைய எல்லாருடைய பிரெயினுமே ஒரு மிகப்பெரிய ஹார்ட் டிஸ்க், மிகப்பெரிய ஹார்ட் டிஸ்க். இதில் எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் இருக்குது. உங்களுடைய பூர்வ ஜென்மத்துடைய எல்லா சப்ஜெக்டுமே உங்களுடைய பிரெயினில் இருக்குது. ஆனால் அதை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவம் தான் இல்லை இப்போ, அதுதான் பிரச்சனையே. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஹிப்னாடிசம் செய்கிறவங்க உங்களை படுக்க வச்சு உங்களுடைய ஆழ்மனதில் போயிட்டு உங்கள் பூர்வ ஜென்மத்தை பற்றி சப்ஜெக்ட் எடுக்கக்கூடியது நடந்திருக்கு. அதை ப்ரூவனாக இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்சோம் இருக்காங்க. இது ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பூர்வ ஜென்மத்தில் இவர் இங்கே வாழ்ந்தார், இந்த வாழ்க்கை இந்த இடத்துல இப்படி இருந்தது, அதில் இவர் இப்படி இருந்தார், இவர் பெயர் இது அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்க யாருக்கு அது போல் எடுத்தாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த அது போல் ஊருக்கு ஒன்று இருக்கா, அந்த ஊரில் இது போல் குடும்பம் இருக்கான்னு அது போல் ஆராய்ச்சிகள் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? பூர்வ ஜென்மம் அப்படின்றது இருக்குன்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி முடித்தாச்சுன்றதுக்கு உங்களுக்கு முடிச்சு, ஏன்னா சயின்ஸ் தான்றதான் இப்போ மக்கள் நம்புகிறீங்க. இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியாச்சு, ஓகேங்களா? சிம்பிளாக புரியறதுக்கு குழந்தை பால் குடிக்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அப்போது பூர்வ ஜென்மம் அப்படின்றது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நான் பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருந்தேன் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் சின்னதாக கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த பூர்வ ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்னவா இருந்தேன் தெரிஞ்சிங்கன்னா, ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். உங்கள் ஜாதகம் எடுத்துக்கோங்க, சுய ஜாதகம் எடுத்து ஜாதகத்தில் வர்ணம்னு ஒன்று போட்டிருக்கோம். கம்ப்யூட்டர் ஜாதகம் எடுத்திங்கன்னா அதில் வர்ணம் போட்டிருக்கோம். அந்த வர்ணத்துக்கு ஆப்போசிட்டில் என்ன எழுதியிருக்க பாருங்கள், அது என்ன வருதோ அதுதான் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் யாராக இருந்தீங்கன்றது காமிச்சிடும், ஓகேங்களா? இது ஒரு சிம்பிளாக தெரிஞ்சுக்கிற விஷயம். உங்கள் ஜாதகத்தில் நல்லா பாருங்கள் வர்ணம், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் உங்களுடைய பூர்வ ஜென்மம், நீங்கள் யாராக இருந்தீங்கன்றது, ஓகேங்களா? இது எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயம். பூர்வ ஜென்மத்துடைய ப்ராக்டிஸ் தான் இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்போது பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களை தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்போது அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம புனிதவானாக நம்மளை மாற்றிக்க வேண்டியது யார் கடமை? நம்மளுடைய கடமை. பூர்வ ஜென்மம் உங்களுக்கு இந்த ஜென்மத்துக்கு நன்மைகளை கொடுக்க கடவுள் ஆசீர்வாதம் பண்ணட்டும். சாயராம்.